கைஸ் நான் தான் உங்க பாவனா இந்த எபிசோட்ல சந்திக்கிறதுக்காக வந்திருக்கேன் உங்க கிச்சன்ல இருக்கிற இயற்கை பொருட்களை வச்சு உங்க ஸ்கின் ஹேர் பாடி இந்த மூணுத்தையும் எப்படி பாதுகாக்கிறதுன்னு நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தர போறேன் எல்லாருக்குமே அழகா இருக்கக்கூடியது கண்டிப்பா உங்க சிரிப்பா இருக்கலாம் இயற்கையா உங்க பற்களை எப்படி வெள்ளையாக்குறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் ஒரு காட்டன் எடுத்து உங்க பற்கள்ல இருக்கிற சலைவாவை முதல்ல கிளீன் பண்ணி எடுத்துருங்க அழுக்கு இருந்தா கூட கிளீன் பண்ணிடும் முதல்ல லெமன் எடுத்துக்கோங்க அத பேக்கிங் சோடாவோட பிழிஞ்சு வச்சுக்கோங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஒரு காட்டனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அதுல பபுள் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க இந்த பேக்கிங் சோடா உங்க பற்களுக்கு ரொம்ப நல்லது உங்க பல்லு ஏதாவது கலர் மாறி இருந்தா அத மறுபடியும் வெள்ளையாக்கி காட்டிடும் நீங்க ஸ்ட்ரிப் ஜெல்ஸ் எல்லாம் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல ஒரு காட்டன் சோப் எடுத்து இதுல டிப் பண்ணுங்க உங்க பற்கள்ல இத நல்லா அப்ளை பண்ணுங்க எல்லா பற்களுக்கும் அப்ளை பண்ணுங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க ஒரு நிமிஷத்துக்கு மேல தயவு செஞ்சு வைக்காதீங்க ஏன்னா லெமனும் பேக்கிங் சோடாவும் கலந்துருக்கிறதுனால உங்க பல் குச்சத்தை அதிகமாக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்து உங்க பற்களை நல்லா வாஷ் பண்ணிட்டு எப்பவும் போல நீங்க நேச்சுரல் பேஸ்டையும் யூஸ் பண்ணி பல்ல தேய்ச்சிடுங்க ஒவ்வொரு தடவையும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா பேக்கிங் சோடாவால உங்க வாயை கொப்பளிச்சிடுங்க அது உங்க பற்களுக்கு ரொம்பவே நல்லது இப்ப பாத்தீங்களா என்னுடைய சிரிப்பு எவ்வளவு அழகா இருக்குன்னு உங்க பற்கள் இதே மாதிரி எப்பவுமே அழகா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2 இல்ல 3 வாரத்துக்கு இதை நீங்க பயன்படுத்தலாம் என்ன இதை அடிக்கடி பயன்படுத்துறது உங்க பற்களுக்கு அவ்வளவு நல்லதா இருக்காது இதை எதுக்காக சொல்றேன்னா இதை நீங்க அடிக்கடி பயன்படுத்தினீங்கன்னா உங்க பல்லோட எனாமல் போயிடும் முக்கியமான விஷயம் இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு இது உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களை இன்னொரு அற்புதமான எபிசோட்ல சந்திக்கிறேன்